அக்கா பாப்பா வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சிட்டீங்க வெளிநாட்டில். உங்களை ஊரில் வந்து அக்கா அம்மான்னு கூப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் வந்து டாக்டர் அம்மா ஆகிட்டீங்க. ஆமாம், அப்படிதான். டாக்டர் அம்மா ஆகிட்டீங்க. படிக்காமல் பட்டோம் பாப்பானால. ஆமாம். நீங்கள் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? முன்னுக்கு அனுப்பும்போது பயமாக இருந்தது. இந்த தம்பி கொஞ்சம் எங்களுக்கு நான் ஒரு ஊக்கம் கொடுத்து அனுப்புனதுனால இப்போ பயம்லாம் நல்லா இருக்குது. அது நல்லா அந்த இடத்துலையும் போய் சேஃப்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. நான் ஒரு குளித்தலைக்கும் பக்கத்தில் உள்ள ஒரு கருங்கலாப்பள்ளி கிராமம் தான். நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு எங்கள் பாப்பா படிக்க வச்சு, அதுவும் இப்போ தேர்ட் இயர் முடிச்சு இப்போ ஃபோர்த் இயர் போக போகுது. அதனால இப்போல்லாம் அந்த தம்பி ஒரு நல்லதாக செஞ்சிச்சு. பேர் செல்லும் பிள்ளையா தானேக்கா வளர்த்துருக்கீங்க. பாரதியை வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம்க்கா. நம்ம கடவுளோட பாத்தம் இருக்கணும். கடவுள் வந்து நீ மருத்துவர் ஆகணும் எல்லாமே ஆயிடலாம். மருத்துவர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கடவுள் பார்த்தோம்னா அது உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஃபீஸ் கட்ட முடியல இப்படி இப்படின்னு விட்டுருவாங்க. ஆனால் கட்ட முடியலனாலும் வெளிநாட்டிலே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் அதுக்கு பயப்படல? பயப்படலை. பாப்பாவும் அதே மாதிரி வந்து நல்லா அங்கே போய் பிடிச்சிக்கிட்டாங்க. பாப்பாவும் நல்லா, அது நல்லா தைரியமாக இருந்ததுனால எங்களுக்கும் ஒரு தைரியம் இருந்தது. அதுவும் நல்லா படிச்சுட்டு நல்ல மாதிரியா வரணும். இன்னும் நல்லா இருந்து நல்லா இருக்கணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது மட்டும்தான் ஃப்ளைட்ல நம்ம போனோம். அதுக்கப்புறம் எத்தனை தடவை பாப்பா வந்துட்டாங்க பாருங்க ஃப்ளைட்ல. ஆமாம், அவங்க அப்பையெல்லாம் எங்களுக்கு பயம்தான். ஆனால் இப்போ பாப்பா தனியாகவே போகுது, தனியாகவே வருது. அது ஒன்றும் பயம் இப்போ எனக்கு பயமே கிடையாது. ஆறுதி நீ ஏதோ சொல்றியாமா? அம்மா இவ்வளோ தூரம் பேசினதே சந்தோஷம். சரிம்மா. இல்லை அம்மாவோட ஊக்குவிப்பு இருக்கிறதுனால தான் உன்னால் போய் அங்கே டாக்டர். என்னோட அவங்க அப்பாவோடதும் என்னோட பிடிவாதம் தான் அதை. எங்களோட ரிலேஷன்லாம் படிக்கவே கூடாது வெளிநாட்டில் போய் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் எங்களுடைய இது அது எங்கே இருந்தாலும் அதனுடைய கனவு. ரிலேஷன்டா சொன்னீங்களா? ரிலேஷன்டா சொன்னீங்களா பாப்பா வெளிநாட்டில் படிக்க வைக்கிறேன்னு? எல்லாருமே இப்போ அவங்கெல்லாம் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற பையனை விட்டுட்டு எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற? அதனாலேயே ரொம்ப மன கஷ்டம் எங்களுக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் இப்போ எங்கள் பாப்பா முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தானே அவங்களுக்குலாம் எல்லாமே எப்படி என்ன தெரியும். அதுதான் பாப்பாவே நல்லா இன்னும் ஸ்டைலிஷ் ஆகிட்டாங்க. போனப்போ வந்து இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே வந்து டாக்டர் கலை வந்து நல்லா தெரியுது. உங்களுக்கு வெளிநாட்டை பற்றிலாம் சொல்கிறாங்களா? ஆ, எல்லாமே சொல்லுவாங்க. நான் அவங்களுடைய இருக்கிற இடத்த வந்து அவங்க ஃபோன்லேருந்து நான் எல்லாமே வீடியோ காலில் வந்து பணியில் பார்த்துருக்கீங்களா? எல்லாமே பார்த்துருக்கோம். அவங்க இருக்கிற இடத்த கூட நாங்கள் அது பாத்ரூமு அந்த சமைக்கிற இடம் அவங்க எப்படி சேஃப்டியாக இருக்கிறாங்களா எல்லாத்தையுமே நான் வீடியோ கால் பார்த்து வீட்டுக்காரும் நானும் அதுக்கு உறுதுணையா இருந்து அதை படிக்க வைக்கிறதுக்கு அது நாளைக்கு பின்னுக்கு எங்களை தான் நினைச்சு பார்க்கணும். கிராமத்துல இருந்தாலும் கிராமத்துல இருக்கவங்க மாதிரியே நீங்க பேசலக்கா. ஒரு சிட்டில இருக்கவங்க என்ன வாஸ்டா திங்க் பண்ணுவாங்களோ அந்த திங்கிங்ல தான் நீங்க வந்து பேச. ஒரு சிட்டில இருக்கவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க, சரி டாக்டரா, எங்க படிச்சாலும் டாக்டர் தான், இங்க படிச்சாலும் டாக்டர் தான், வெளிநாட்டுல படிச்சாலும் டாக்டர் தான், படி நல்லா படின்னு சொல்லி வந்து அதை ஆசைப்பட்டுச்சு. அந்த கடமையை எங்களை நிறைவேற்றணும். நாளைக்கு நம்ம வந்து பின்னுக்கு இல்லைன்னா கூட நம்ம அம்மா அப்பா படிக்க வைக்கல அப்படின்னு எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் தான் எல்லாத்தையுமே சகிச்சுட்டு அதுக்கு எப்படின்னாச்சும் ஃபீஸை கட்டி படிக்க வைக்கணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களா இருந்தால் வெளிநாட்டில் சேர்றது மாதிரி இருந்துச்சுன்னா அது என்னப்பா? வேர்ல்ட் வைட் எஜுகேஷன். நன்றிங்க.